வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை தண்ணி ஊற்றி அடுப்பில் வேகச்சுக்கோங்க. தண்ணி மிதக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்குள்ள முறைக்க என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பாருங்கள் தட்டி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க, ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா ஒரு ரெண்டு மிளகா மட்டும் கீறி வச்சுக்கோங்க. கருவேப்பில் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு மூணு, பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு மூணு எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு எட்டு எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பட்டை கிராம்பு நான் அஞ்சரை பெட்டி வச்சுருக்கனால அதில் யூஸ் பண்ணிக்குவேன். பட்டை கிராம்பு, சோம்பு, மஞ்சத்தூள் இது தேவையான பொருள். உப்பு தேவைன்னு வச்சுக்கலாம், மிளகாத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவு வச்சுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாயை நல்லா சூடாகட்டும். சூடு ஆறினதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் எல்லாம் சூடானதுக்கப்புறமேட்டு தான் போடணும். இந்த எண்ணெயை ஹீட்டில் இதெல்லாம் நல்லா வதக்கி விடணும். கடுகு பொரியல சத்தம் பாருங்கள், அந்த பட்டை வாசம், இந்த கிராம்பு, இந்த சோம்பு இதெல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் முட்டை குழம்பு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கடுகு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதும் நம்ம வெட்டிட்டு பார்த்திங்களா, பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போடுவோம், அதெல்லாம் போடுறப்போ காட்டை நிறைய இருக்கும். பச்சை மிளகா போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை குழம்புக்கு. இன்னும் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டாச்சு. அடுத்து நம்ம தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா நைஸாக இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது, ஒன்று ரெண்டாக தட்டி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வணங்க விடுங்க. இஞ்சி பூண்டு வாசம் நல்லா அடிக்கும், நல்லா வணங்க விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, பெரிய வெங்காயம் அதை எடுத்து நல்லா பரவலாக போட்டு விடுங்க. நல்லா போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். இந்த கலரில் வந்தால் தான் முட்டை குழம்பு அருமையாக இருக்கும். நீங்கள் குழம்பா நல்லா தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இதெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு மணையை அரைச்சி வைக்கலாம். நான் வந்து நல்லா கிரேவி மாதிரி வைக்கிறேன், தொக்கு மாதிரி, முட்டை தொக்கு மாதிரி செய்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும். வெங்காயம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகணும் வெங்காயம். சைடில் பாருங்கள் எத்தனை முட்டை வேணுமோ போட்டு வேக வெந்துட்டுருக்கு. முட்டை வேக வச்சுக்கோங்க, வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வெங்காயத்தை வதக்கி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். வெங்காயம் பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில்
தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பொடி பொடியாக அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா கை விடாமல் வணக்கி விடுங்க. தக்காளி எல்லாம் ஃபுல்லாக மசியணும். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிகிற அளவுக்கு மூடி போட்டு வேக விடுங்க. முட்டை வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படியே உளிக்கக்கூடாது. அந்த தண்ணியை வடிச்சுட்டு பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் முட்டையை வச்சுருக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் உளிக்கணும். அப்போ தான் தோலெலாம் உடையாமல் முட்டை அழகாக உளியும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா கரண்டி வச்சு தக்காளி வெங்காயத்தை நல்லா மசித்து விடுங்க. இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின மிளகாத்தூள் மல்லித்தூள் இருந்துச்சுன்னா ஒரு காட்டத்தை வந்த மாதிரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், முட்டை மசாலாவும் கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன். முட்டை மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. இந்த மசாலாவில் நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி விடுங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா மசாலா போட்டிருக்கோம், எல்லாம் அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். கிரேவி பண்ணுறப்ப அப்போ தான் நல்லாயிருக்கும். மசாலா போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. சிம்மில் வச்சு இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு செகண்ட் மட்டும் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலா வெங்காயத்தை கழித்ததில் இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி வேகணும்னு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருக்கக்கூடாது. நடுவில் 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து எடுத்து கிண்டி விடணும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிஞ்சிருச்சு, மசாலாலாம் நல்லா இறங்கிடுச்சு. இந்த டைமில் சின்ன டம்ளர் இருக்குது பார்த்திங்களா, அதில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலா வெங்காயம் தக்காளி, ஏன்னா நம்ம வந்து குழம்பாக வைக்கிறதில்ல, அந்த கிரேவியாக கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் முட்டை போட்டு நம்ம பரட்டி விடுறப்ப இந்த சாந்து இதெல்லாம் வந்து முட்டைக்குள்ளே இறங்கும். நல்லா இந்த மாதிரி கரண்டியெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தண்ணி 1 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ அந்த மசாலா பச்சை மசாலா எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு செகண்ட் மட்டும் இருந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி ஆச்சு. இந்த டைமில் நம்ம உளிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா முட்டை, அந்த முட்டையை லைட்டாக அங்கங்கே கீறி நல்லா பரவலாக போட்டு விடுங்க. போட்டு விட்டு இந்த மசாலாலாம் இந்த முட்டை மேலே படுற மாதிரி அப்படி பரவி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த சாறு இதெல்லாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்கும். முட்டை ஆல்ரெடி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவும் நல்லா பச்சை வாசமெலாம் போயிடுச்சு. 1 செகண்ட் மட்டும்
இந்த முட்டை போட்டு மசாலாலாம் மேலே இப்படி கிளறி போட்டு விட்டு ஒரு ஒரே நிமிஷம் மட்டும் அடுப்பில் லோ இதில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுருந்து ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை பாருங்கள், நல்லா அந்த மசாலாலாம் இறங்கிச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி புதுசு புதுசாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலில். ட்ரெண்டிங் தமிழா.